முத்துவதன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். கிறிஸ்துவிடம் செல்லும் படிகள் என்கிற புத்தகத்தினுடைய 3வது அதிகாரத்தை இன்றைக்கு நாம் படித்து தியானிக்க போகிறோம். இந்த 3வது அத்தியாயத்தின் தலைப்பு என்னவென்றால் மனம் திரும்புதல், ரிபென்டன்ஸ். ஒரு பாவி எவ்வாறு மனமாற்றத்தை பெற்றுக்கொள்ள முடியும், மனம் திரும்புதல் என்றால் என்ன, மனம் திரும்புதலுடைய விளைவுகள், அதனுடைய கனிகள் என்னவெல்லாம் இருக்கும் என்பதை பற்றி இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்க போகிறோம். விசேஷமாக ஒரு மெய்யான மனமாற்றத்திற்கும் போலியான மனமாற்றத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் இந்த அதிகாரத்தின் வழியாக சிறப்பாக படித்து கொள்ள முடியும். மனம் திரும்புதல் என்கிற வார்த்தையின் அர்த்தத்தை நாம் சரியாக புரிந்து கொள்வதற்கு அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். வேதாகமத்திலே கிறிஸ்துவானவர் தன்னுடைய ஊழியத்தை துவங்குகிற பொழுது அவர் எந்த காரியத்தை குறித்து முதலாவதாக பிரசங்கம் பண்ணினார் என்று சொன்னால், மத்தேயுவின் புத்தகம் 4:17 இப்படியாக நாம் வாசிக்கிறோம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. இயேசுவானவர் முதலாவது அவர் செய்த பிரசங்கத்தினுடைய தலைப்பு மனம் திரும்புதலை பற்றியதாக இருக்கிறது. இயேசுவானவருடைய வருகைக்கு முன்னதாக அவருக்கான வழியை ஆயத்தம் செய்த யோவான் ஸ்நானன் இருக்கிறார் அல்லவா, தீர்க்கதரிசி, அவர் எதை குறித்து முதலாவதாக பிரசங்கம் பண்ணார் என்று பார்க்கிற பொழுது மத்தேயுவின் புத்தகம் 3:2 பார்க்கிற பொழுது மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. கிறிஸ்துவும் யோவான் ஸ்நானகனும் மனம் திரும்புதலை குறித்து அவர்கள் முதலாவதாக பேசியிருக்கிறார்கள். அப்படி என்றால் அதுல ஒரு காரணம் இருக்கிறது, அப்படிதானே? அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கருத்தா இருக்கிறதுனால ஆண்டவராகிய கிறிஸ்துவும் அவருக்கு வழி ஆயத்தம் செய்த யோவான் ஸ்நானகனும் அதை குறித்து பேசியிருக்கிறார்கள். இயேசுவானவர் மரித்து அவர் உயிர்த்து பரமேறின பிற்பாடு சீஷர்கள் தங்களுடைய ஊழியத்தை என்ன செய்யறாங்கன்னா துவங்கி அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி செய்கிற பொழுது அவர்கள் மிக முக்கியமாக பேசின ஒரு பிரசங்கம் எது என்று சொன்னால், அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் 2:3 நீங்கள் வாசிக்கிற பொழுது கண்டுகொள்ள முடியும், மனம் திரும்புங்கள், உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு மனம் திரும்பி குணப்படுங்கள் என்று பேதுரு சொல்லுவார். இன்னொரு இடத்துல நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிற பொழுது மனம் திரும்புங்கள் என்று சொல்லுவார். ஆக சீஷர்களுக்கும் கிறிஸ்துவானவருக்கும் தீர்க்கதரிசியாகிய யோவான் ஸ்நானனுக்கும் இந்த மனம் திரும்புதல் என்கிற காரியமானது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதினபடியினாலே அவர்கள் அதை குறித்து பிரசங்கம் செய்தார்கள். ஒருவேளை காலத்தின் கடைசியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு அந்த வார்த்தையினுடைய முக்கியத்துவத்தை உணராமல் இருக்கலாம். ஆனால் அந்த வார்த்தை, அந்த ஒரு காரியம், மனம் திரும்புதல் என்கிற காரியம் இன்றைக்கும் நமக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரியமாக இருக்கிறது. அதை குறித்து தான் இன்றைக்கு நாம் என்ன செய்ய போறோம், படிக்க போகிறோம். ஒரு பாவி ஒரு தவறை செய்த பிற்பாடு, ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்த பிற்பாடு, அந்த பாவத்து நிமித்தம் வரக்கூடிய 2 விதமான எண்ணங்கள் இருக்கிறது. ஒன்று என்னன்னு சொன்னா, அந்த பாவம் செய்த பிற்பாடு அவனுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு அவனை ஆட்கொள்ளும். அந்த குற்ற உணர்வு 2 வகையினால் வரக்கூடியதாக இருக்கிறது. எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு வகையான குற்ற உணர்வு, தப்பு செஞ்ச பிற்பாடு அந்த தப்பு நிமித்தம், அந்த தவறு நிமித்தம் வரக்கூடிய தண்டனை இருக்கு பாருங்க, அந்த தண்டனைக்காக பயந்து, ஐயோ இப்படி ஒரு தப்பை செஞ்சிட்டோமே, ஐயோ இப்படி ஒரு பாவத்தை செஞ்சிருக்கிறோமேன்னு சொல்லி அந்த தவறு நிமித்தம் வரக்கூடிய தண்டனையினால அந்த மனசுல ஒரு குற்ற உணர்வு அவனை நிச்சயமாகவே ஆட்கொள்ளும். ஒருவேளை தண்டனை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அது நிமித்தம் வரக்கூடிய விளைவுகள் இருக்கு பாருங்க, பெயர் கெட்டு போயிடும், யாரும் என்ன மதிக்க மாட்டாங்க, எப்படி நான் முகத்துல முழிப்பேன், இதை எப்படி நான் செய்ய முடியும், இங்கே எப்படி நான் போவேன் வருவேன்னு சொல்லிட்டு அந்த தவறு நிமித்தம் வரக்கூடிய விளைவுகள் இருக்கு பாருங்க, அந்த விளைவுகளினால அவனுடைய மனசுல ஒரு குற்ற உணர்வு ஆட்கொண்டு, ஐயோ இந்த தப்பை செஞ்சிட்டோமேன்னு சொல்லி ஒரு தவறுக்கு மனம் வருந்துவது போன்ற ஒரு தோற்றத்தை நிச்சயமாக நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் அனுபவித்திருப்போம். ஒருவேளை தண்டனையும் இல்லை, ஒருவேளை விளைவும் இல்லை, ஆனால் அந்த பாவத்து நிமித்தம் வரக்கூடிய இழப்புகள் இருக்கும் பாருங்க, அந்த இழப்பை நினைத்து அது அங்கலாய்க்கக்கூடிய ஒரு மனசா இருக்கும். அந்த இழப்பை நிமித்தம் ஒரு குற்றுணர்வு அவனுடைய இருதயத்தை ஆட்கொள்ளும், நம்ம இப்படி இவ்வளோ பெரிய தப்பை செஞ்சிட்டோம், இவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சிருக்கிறோமே, நானா செஞ்சிருக்கிறேன்னு சொல்லி ஒரு குற்ற உணர்வு அவனை ஆட்கொள்ளும். இப்போ இது நிமித்தம் அவன் என்ன செய்வான்னு சொன்னா,
சரி இந்த தப்பை நம்ம செய்யக்கூடாது, சரி இந்த தப்பு இவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தவறுலேருந்து வெளியே வருவதற்காக அந்த மனசு என்ன செய்யும் சொன்னால் அவனுடைய இருதயத்தில் பேச ஆரம்பிக்கும். இது ஒரு வகையான உணர்வு. பாவம் செய்த பிற்பாடு ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு குற்ற உணர்வு ஆட்கொள்ளுதுன்னு சொன்னால் இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கிறது. இந்த பக்கம் இன்னொரு காரணம் இருக்குது. ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்கிற பொழுது இந்த பாவத்தினுடைய விளைவுகள் எப்படிப்பட்டதுன்னு அவன் பார்க்க மாட்டான், இந்த பாவத்தினால் வரக்கூடிய தண்டனை எப்படிப்பட்டதுன்னு பார்க்க மாட்டான், இந்த பாவத்தினால் வரக்கூடிய அவமானங்களையோ இல்லை அது நிமித்தம் வரக்கூடிய இழப்புகளையோ நஷ்டங்களையோ அவன் எதையுமே பார்க்க மாட்டான். ஒன்றே ஒன்று பார்ப்பான், இந்த பாவத்தினால ஆண்டவருக்கும் எனக்குள்ள உறவு எவ்வளவாய் பாதிப்பை அடைய செய்திருக்கிறது, இந்த பாவத்தினுடைய உண்மையான அகோர தன்மையை அவன் உணர ஆரம்பிப்பான். இப்போ இந்த உணர்வு நிமித்தம் வரக்கூடிய ஒரு குற்றுணர்வு இருக்கு பாருங்க, அது அவனை இருதயத்தில் ஆட்கொள்ள ஆரம்பிக்கும். அப்போ இரண்டு வகையான குற்ற உணர்வு நிமித்தம் வரக்கூடிய மனமாற்றம் இருக்கிறது அப்படி தானே. ஒன்று பாவத்தினால் வரக்கூடிய தண்டனை விளைவு, அதனுடைய இழப்புகள் நிமித்தம் வரக்கூடிய ஒரு குற்ற உணர்வும் அதனால் வரக்கூடிய ஒரு சீர்திருத்தமும். இன்னொன்று என்னன்னு சொன்னால் பாவத்தினால் வரக்கூடிய எதையும் பொருட்படுத்தாம பாவத்தின் உண்மையை அறிந்து பாவம் அவனுக்கும் அவனுடைய இரட்சகருக்கும் இடையே ஏற்படுத்தின பிளவை நினைத்து வருந்தி அந்த பாவத்திற்காக மனம் வருந்துவான். இப்போ இந்த இரண்டு வகையான குற்ற உணர்வில் நாம் மனம் திரும்புதல் அடையணும்னு சொல்லி ஆசைப்படுகிற பொழுது எந்த வகையான குற்ற உணர்வு நம்ம இந்த பாவத்திலிருந்து வெளியே வரணுன்ற உந்து சக்தியாக செயல்படுகிறது? ஒருவேளை பாவத்தின் நிமித்தம் வரக்கூடிய அந்த தண்டனை, அந்த அகோரமான இழப்பு, அந்த விளைவுகள், இதை நினைச்சு ஐயோ அந்த பாவத்தின் மேல நான் செய்யவே கூடாது, அந்த பக்கமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு உந்து சக்தியின் அந்த பாவத்தை வெறுக்க செய்ய வைக்கிறீர்களா? இல்லை இந்த பாவத்தினுடைய உண்மையான அகோர தன்மை நான் புரிந்து அது என்னுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கிறது, அது எனக்கும் என் தேவனுக்கும் இடையே ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்துகிறது என்று சொல்லி அதனுடைய உண்மையான விளைவை நினைத்து நான் வருந்தி இனிமேல் அதை செய்யக்கூடாது, இனிமேல் அந்த பாவத்திற்கு என்னுடைய இருதயத்தை நான் ஒப்புக் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி நாம் அப்படியாக மனம் வருந்து ஆசைப்படுகிறோமா? இல்லை எது உண்மையான மனமாற்றம்? சில உதாரணங்கள் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். எப்படி இந்த தண்டனைக்கும் அதனுடைய நியாய தீர்ப்புக்கும் அதனுடைய இழப்புக்கும் பயந்து அவங்க மனசு மாறினாங்கன்றத வேதாமத்தில் சில உதாரணம் நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். பார்வோன் என்கிற ராஜா இருந்தார், எகிப்தினுடைய ராஜா. மோசே அவரிடம் சென்ற என்னுடைய ஜனங்களை போக விடுங்க, இந்த மாதிரி ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு தேசத்தை வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார், அந்த தேசத்துக்கு நான் அழைத்து கொண்டு போகணும்னு சொல்கிற பொழுது பார்வோன் விட மாட்டேன்னு சொல்கிறாப்புல. ரொம்ப ஸ்டபனாக ரொம்ப கடின இருதயத்துடன் இருக்கிறாரு, நான் கண்டிப்பாக போக விட மாட்டேன்னு சொல்லி. இப்போ இந்த இருதய கடினத்தை நிமித்தம் ஆண்டவர் சில நியாய தீர்ப்புகளை அவனுடைய தேசத்திலே அனுமதிக்கிறார், வாதைகளை ஆண்டவர் அனுமதித்தார். இதெல்லாம் பார்க்கும் பொழுது சரி 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 அவனுடைய தேவன் தான் மெய்யான தேவன் போல தோன்றுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களை ஜனங்களை அனுப்பி விடுகிறேன்னு சொல்லி அவன் உத்தரவு கொடுக்க பிரயாசப்படுகிறான். யோசிச்சு பாருங்க, உள்ளபடியே பார்வோன் இப்பொழுது மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மோசேயினுடைய விண்ணப்பத்துக்கு செவி கொடுத்தாரா? இல்லை, அந்த பிரச்சனைகள் வாதைகள் இதெல்லாம் வந்ததுனால சரி சரி உன்னுடைய தேவன் தான் மெய்யான தேவன் என்று சொல்லி மோசேயினுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தாரா? நியாய தீர்ப்புக்கு பயந்து அந்த வாதைகளுக்கு பயந்து அவர் உண்மையான தேவனை ஏற்றுக்கொள்வது போலவும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியது போலவும் அங்கு தோற்றமளிக்கிறது. இப்போ அந்த வாதைகளும் நின்றாயிற்று, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ திரும்ப என்ன செய்கிறான்னு சொன்னால் வேதம் சொல்கிறது லகு உண்டாயிற்று என்று கண்டபொழுது பார்வோன் மீண்டுமாக தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தினான். எல்லா வாதைகளும் நின்ற பிற்பாடு அவ்வளோதானா சரி இனிமேல் என்ன செய்வோம் திரும்ப போவோம்னு சொல்லிட்டு திரும்பவும் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறான். அப்போ புரிஞ்சுக்க முடியுதுங்களா? ஒரு பாவத்தை நிமித்தம் ஒரு இருதய கடிதத்தை நிமித்தம் வேண்டாம் அப்படின்னு நிற்கிறாரு, ஆனால் அந்த நிற்கிறத நிமித்தம் ஒரு நியாய தீர்ப்பு வருகிறது, ஒரு வாதை வருகிறது, உன்னை மனசு ஐயோ நம்ம தப்பு செய்கிறோம் போல இருக்குன்னு சொல்லி அதுலேருந்து வெளியே வர ஆசைப்படுறார். இது மெய்யான மனமாற்றம் அல்ல. இன்னொரு உதாரணம், ஏசா தன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசா ஒரு நாளுடைய தம்பி அதை அப்பாட்டிருந்து ஏமாற்றி வாங்கி கொண்டதாக அறிந்து கொள்ளுகிறார். இப்பொழுது இந்த சிரேஷ்ட புத்திர பாகத்துக்காக அவர் ஏங்குகிறார். எதுக்காக ஏங்குறாரு?
அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஆவிக்குரிய நன்மைகளுக்காக விருப்பப்படுறாரா? இல்லை, அதனுடைய மேலான ஆசீர்வாதங்களை இழந்துட்டோமே, அதாவது அதில் வரக்கூடிய பாக பிரிவினை, அதில் வரக்கூடிய சொத்து, அதனால் வரக்கூடிய பெரிய பெரிய உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது அல்லவா, அதை இழந்துட்டோமேன்னு சொல்லி அந்த இழப்பு நிமித்தம் அவர் வருத்தம் அடைகிறார். அதற்காக கண்ணீரோடு தேடுறாரு. ஆனால் இதுவும் உண்மையான மனம் திரும்புதல் இல்லை. ஏன்னா அந்த இழப்பு நிமித்தம் ஒரு ஏற்படக்கூடிய வருத்தமாக இருக்கிறது. அதனுடைய மேன்மையான அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நினைத்து வரக்கூடிய ஒரு வருத்தமாக அது இல்லை. ஏன்னா பிழையாம் ஆண்டவர் சொன்னார், எப்பா நீ அவங்களை ஆஸ்ரதிக்க போகும் பொழுது உன் வாயில என்ன வார்த்தை அருளும் அதுதானே பேசணும்னு சொல்றாரு. அதுக்கு முன்னதான் ஆண்டவர் சொன்னார் அவங்க கூட போகாதன்னு சொன்னார். ஆனாலும் பிழையாம் அந்த அநீதியின் கூலிக்கு ஆசைப்பட்டு அவங்களோட போறான் இஸ்ரவேலை சபிக்கும்படி. அப்படி போய் கொண்டிருக்கும் பொழுது உருவின பட்டயத்தோடு தேவதூதன் நிற்கிறாரு. ஒருவேளை எங்க நம்முடைய ஜீவன் போயிடுமோ என்று சொல்லி அந்த இடத்துல அவர் மனம் வருத்தம் அடைந்தது போன்று அவர் அந்த தன்னுடைய மனசுல சில காரியங்களை எண்ணுகிறார். அதுவும் தவறு. ஏன்னா இவங்க எல்லாருமே இருதயத்திலிருந்து வரக்கூடிய மனமாற்றமானது பாவத்து நிமித்தம் அவங்க வருத்தம் அடையல, பாவத்தினால் வரக்கூடிய இழப்புகளுக்காக அவர்கள் வருத்தம் அடைந்திருக்கிறார்கள். யூதாஸ் என்ன சொன்னாப்புல, குற்றமில்லாத ஆட்டுக்குட்டியை நான் காட்டி கொடுத்தேனே, அந்த ரத்தத்தை சிந்த வைத்தேனே சொல்லி புலம்புகிறார். எதனால இதை செஞ்சதுனால ஒரு பெரிய நியாய தீர்ப்பு வந்து நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமோ என்று சொல்லி அந்த நியாய தீர்ப்பு நிமித்தம் அவர் பயந்து அப்படிப்பட்ட அறிக்கையை செய்கிறார். பாருங்க, வேதாகமத்தில் எத்தனை உதாரணங்கள், இதெல்லாம் மனமாற்றம் போல தோற்றம் அளித்தாலும் மெய்யான மனமாற்றம் அல்ல. மெய்யான மனமாற்றம் என்பது அது மாறுபட்ட ஒன்றாக இருக்கிறது. பாவத்திற்காக வருந்துவது மாத்திரமல்ல, பாவத்திலிருந்து பூரணமான விடுதலையை நாடக்கூடியதாக இருக்கிறது தான் ஒரு மெய்யான மனந்திரும்புதல் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. சரி, இந்த உண்மையான மனமாற்றம் என்றால் என்ன என்பதை நம்ம இப்போ பார்க்கலாம். சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு மிகப்பெரிய பாவத்தை செய்கிறார். பெத்ஷேபாள் என்கிற ஸ்திரீயோடு தவறான உறவை ஏற்படுத்தி விபச்சார பாவம், இன்னும் கொலை, இன்னும் திருடு, இதெல்லாம் மீறி அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அந்த கட்டளையெல்லாம் மீறி ஒரு பாவத்தை செய்கிறார். இந்த பாவத்துக்கு பிற்பாடு ஆவியின் ஏவுதலினால் அவர் ஏவப்பட்டு பாவ அறிக்கை ஒன்றை செய்கிறார். அந்த பாவ அறிக்கையின் சங்கீதம்தான் சங்கீதம் 51வது சங்கீதம். இந்த 51வது சங்கீதத்தில் நீங்கள் தாவீதினுடைய பாவ அறிக்கையை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அவர் தன்னுடைய பாவத்தின் குற்ற உணர்வு குறைத்தோ இல்லை பாவத்து நிமித்தம் வரக்கூடிய தண்டனையிலிருந்து தப்பிக்கணுன்ற ஒரு ஆசை இல்லாமல் அவர் என்ன செய்வார்ன்னு சொன்னால் பாவத்தை பாவமாக பார்த்து அதனுடைய நியாயத்திருப்பு எப்படி தான் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த பாவத்திலிருந்து வெளியே வரணும் என்ற விருப்பத்தையும் அந்த பாவத்தினால் கரையப்பட்டிருக்கக்கூடிய இந்த இருதயத்தை ஆண்டவர் சுத்தப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவர் மேலான ஒரு பரிசுத்தமுள்ள இருதயத்திற்காக அவர் இருதயத்திலிருந்து வாஞ்சையோடு ஜெபிக்கக்கூடிய ஜெபத்தை அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த சங்கீதத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 51வது சங்கீதம் 1:3-7 வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிருகிந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்தி அறியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், அதை அவர் மறைக்கலாம் செய்யல. என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. நீர் என்னை ஈசோப்பினால் சுத்தி அறியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். 10வது வசனத்தில் சொல்றாரு, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலை வரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். தொடர்ந்து வாசிக்கிற பொழுது, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமலும் இரும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். தேவனே, என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும், அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும். இப்படிப்பட்ட மனமாற்றம் தான் உண்மையான மனமாற்றம் என்று நாம் பார்க்கிறோம். பாவம் எவ்வளவு கொடுமையா இருந்தாலும், அதனுடைய நியாயத்திருப்பும் அதனுடைய தண்டனையும் எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும், அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையும் அந்த பாவத்திலிருந்து தன்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்பக்கூடிய ஒரு மனசும் தான்
மெய்யான மனமாற்றத்திற்கான, உண்மையான மனம் திரும்புதலுக்கான ஆதாரமாக இருக்கிறது. யோசித்து பார்ப்போமே, நம்ம எத்தனை முறை பாவம் செஞ்ச பிற்பாடு அந்த பாவத்தினால நம்ம பேரு கெட்டு போயிடும், அந்த பாவத்தினால ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கும், அந்த தவறு நிமித்தம் நம்முடைய செல்வாக்கு அப்படியே சரிய ஆரம்பித்திருக்கும், இதெல்லாம் நினைத்து நம்ம இனிமேல் சரியா இருக்கணும், நம்ம இனிமேல்ட்டு ஒழுங்கா இருக்கணும்ன்ற சிந்தைக்கு வந்திருப்போம். ஆனால் அதுவல்ல உண்மையான மனமாற்றத்திற்கான ஆதாரம். உண்மையான மனமாற்றத்திற்கான ஆதாரம் பாவத்தினால் வரக்கூடிய நியாயத்திருப்புக்கு பயந்தல்ல, பாவத்தின் அகோரத்தை பார்த்து சுத்த இருதயத்திற்காக ஏங்கக்கூடிய ஒரு மனமே மெய்யான மனம் திரும்புதலின் ஆதாரமாக இருக்கிறது. அந்த மனம் திரும்புதல் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இருந்திருக்கிறதா, இருக்க போகிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். மீண்டுமாக இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் நாம் பார்க்கோம். அது வரைக்கும் உண்மையான மனமாற்றம் என்ன என்பதை நினைவில் கொண்டவர்களாக அந்த மனமாற்றத்திற்காக ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். தேவன் தாமே மெய்யான மனம் திரும்புதலை நாம் கண்டுகொள்ள உதவி செய்வாராக. ஆமென்.